தலை தூக்கிய விவாகரத்து பிரச்சனை, தனுஷின் பிடிவாதத்தால் ஐஸ்வர்யா தற்கொலை முயற்சி, அதிர்ச்சியில் ரஜினி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழ் திரை நட்சத்திரங்களில் நடிகர் தனுஷுக்கு இப்போது படங்களின் வியாபாரம் நல்ல லெவலில் இருக்கிறது. முன்னணி நடிகர் என்கின்ற அளவில்தான் தனுஷ் இருக்கிறார். ஆனால் இவர் 2004 ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் போது இந்தளவுக்கு வளர்ச்சியும் பக்குவமும் வசதியும் கிடையாது. இருந்தாலும் பெரிய மனதுடன் தனது மகளின் காதலுக்கு மரியாதை செய்தார் ரஜினி. கடந்த 2-3 தினங்களாக இதைத்தான் சொல்லி மாய்ந்து போகிறது கோடம்பாக்கம். இத்தனைக்கும் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் முடிந்து 18 வருடங்கள் உருண்டோடி விட்டது. இவர்களுக்கு லிங்கா யாத்ரா என்ற 2 மகன்கள் உள்ளனர். ஜனவரி 17 தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதாக அறிவித்தனர். இந்த அறிவிப்பு தனுஷ் மற்றும் ரஜினி ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா, எல்லா குடும்பங்களிலும் வரும் குடும்ப சண்டைதான் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் இன்னும் முறையாக விவாகரத்து செய்யவில்லை. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளனர். இது தற்காலிகமான முடிவுதான் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நடிகர் ரஜினி மீண்டும் இருவரையும் அழைத்து சமாதானம் பேச நினைத்து தனுஷுக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் நடிகர் தனுஷ், உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வீணா உங்கள் மரியாதை நீங்களாவே கெடுக்காதீர்கள் என கூறியதாகவும் சொற்போது சொல்லப்பட்டு வருகிறது. சமூக வலைதளங்களில் ரஜினி ரசிகர்களும் தனுஷ் ரசிகர்களும் போடுகின்ற சண்டை சச்சரவு மீம்ஸ்கள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இந்த சர்ச்சைகளுக்கும் மன நிம்மதியை படிக்கிற விஷயங்களுக்கும் பயந்துதான் ரஜினி இத்தனை நாட்களாக அரசியலுக்கு வராமல் இருந்தார். இதனால் நிஜமாகவே பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது தனக்கும் குடும்பத்துக்கும் நேர்மையாக இருந்து வரும் ஒரு பெரிய மனுஷனும். கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தும் எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் துரத்த புரிந்தும் புரியாமலும் இருக்கும் அவரது இரு பேரன்களும் தான். இந்த நிலையில் இவர்களின் விவாகரத்து குறித்து ரஜினி குடும்பத்தாரும் தனுஷ் குடும்பத்தாரும் பல்வேறு தரப்பில் சமாதானம் செய்ய முயற்சி செய்தார்கள். இந்த முயற்சியில் தனுஷ் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த ரஜினி மகள் ஐஸ்வர்யா தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக ஒரு தகவல் பரவி வருகிறது. உடனே ரஜினி அவர்கள் அதை கண்டித்து தடுத்து நிறுத்தி இரவில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் இது குறித்த எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை என்றாலும் ஐஸ்வர்யா மனவருத்தத்தில் மட்டுமே இருப்பதாகவும் வேறு எந்த ஒரு முடிவும் அவர் எடுக்கவில்லை என்று ரஜினியின் நெருங்கிய வட்டாரத்திலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தனுஷ் ஐஸ்வர்யாவின் இந்த விவாகரத்து பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.